ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் வர இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக வர இருக்க சீரியல் வந்து எதிர்நீச்சல் சீசன் டூ ஆர் ஆடுகளம். இந்த ரெண்டு சீரியல் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துடும். அதுலேயுமே எதிர்நீச்சல் சீசன் டூக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஆடுகளமே ரொம்ப நாளாக ரொம்ப மாதங்களாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெடி ஆகுமே இன்னும் லான்ச் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் அதுக்கு வந்து ஒரு பிரைம் டைம் ஸ்லாட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்லாட் இல்லாதது தான் வந்து காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இனியா சீரியலுடைய கிளைமாக்ஸ் ஷூட் ஓவர் ஆகிடுச்சு. அது வந்து சரிகமா ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்க சீரியல். ஸோ சரிகமால பேக் டு பேக் 9:30 இருந்து 10:30 போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து நினைச்சது ஆடுகளம் சீரியலை டைரக்டா 10:00 வந்து ரிப்ளேஸ் பண்ணி இனியா சீரியலை ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் கரண்டா மல்லி சீரியல் 9:30 ஸ்லாட்ல வந்து டிஆர்பி அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த சீரியல்ஸ்லாம் அந்த ஸ்லாட்ல வந்து கன்ஃபார்மா 8+ 9+ வந்து ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதர்வைஸ் 7+ ஆகுது இருக்கணும் குறைஞ்சபட்சம். பட் இப்போ 6:30 போயிட்டு இருக்க அந்த ராமாயணம் சீரியலே வந்து 7.5 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது 9:30 ஸ்லாட்லாம் இன்னுமே அதை விட அதிகமாக இருக்கணும். 9:30 ஸ்லாட்ல ஒரு போதுமான டிஆர்பி இல்லாத காரணத்தினால கண்டிப்பா மல்லி சீரியல் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்று, மல்லி சீரியலை 10:00 மூவ் பண்ணிட்டு டைரக்டா 9:30 எதிர்நீச்சல் சீரியலை, அதாவது எதிர்நீச்சல் சீசன் டூவை லான்ச் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா எதிர்நீச்சல் சீசன் ஒன்னுமே பாத்தீங்கன்னா 9:30 தான் லான்ச் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல டிஆர்பி வைஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்தாலுமே போக போக பிக்கப் ஆகி வேற லெவல் பிளாக் பஸ்டர் டிஆர்பி வந்து எதிர்நீச்சல் கொடுத்தாங்க 9:30. அதுக்கப்புறம் தான் வந்து 9:00 ஸ்லாட்க்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த முறையுமே மல்லி சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு பிகாஸ் ஆஃப் அந்த லோயர் டிஆர்பி. ஸோ அதனால டேரக்டா 9:30 எதிர்நீச்சல் சீசன் டூ தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் இன்னுமே வந்து ப்ரொமோஸ் ரிலீஸ் பண்ணல சன் டிவியில். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா வித்தின் 2 or 3 days ப்ரொமோ வரும். எந்த ப்ரொமோ ஃபர்ஸ்ட் வருதோ, ஒன்னு ஆடுகளம் வந்துச்சுன்னா ஈவன் ஆடுகளமே வந்து 10:00 லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு கிடைச்ச அப்டேட். சப்போஸ் எதிர்நீச்சல் சீசன் டூ வந்துச்சுன்னா டவுட்டே வேண்டாம், கன்ஃபார்மா 9:30 தான் எதிர்நீச்சலை வந்து லான்ச் பண்ணுவாங்க. 10:00 வந்து மல்லி சீரியலை மூவ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த சீரியலோட ப்ரோமோவை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரமும் மல்லி சீரியலோட டிஆர்பி குறைஞ்சதுனால தான் எனக்கு வந்து இந்த டவுட் வந்து ஸ்ட்ராங் ஆகி இருக்கு, மல்லி சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.